ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய டியூஸ்டே விலாக் தாங்க. என்னென்னா, ஸ்னோ ஸ்ட்ராம் போட்டிருந்தாங்க, அதாவது ஹெவி ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு மண்டே நைட்டிருந்து ஸ்னோ விழுந்துச்சு. இந்த கிளிப்பு வெப்பம் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ஒரு 10 கிட்ட எடுத்தது. அப்போ இருந்து கொஞ்சமாக வந்து ஸ்னோ விழுக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு மார்னிங் எந்திரிச்சிட்டு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு ஸ்னோ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. மார்னிங் வந்துட்டு நிறைய விழுந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. ஸோ விழுந்த ஸ்னோ எல்லாம் என்னச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐஸ் மலை மாதிரி பெய்யும், அதாவது அந்த ஸ்லீட் விழுந்துட்டு அதுக்கு மேலே ஸ்னோ விழும். விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்னோவெல்லாம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து மழை பெஞ்சனால என்னாச்சுன்னா இருக்க ஸ்னோ எல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. வெதரும் 36 இருக்கனால நல்லா வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு, மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நல்ல காரசாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ட்டு என் வீட்டுக்காரர் நேத்தே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வெளியெடுத்து வச்சிடலாம் லஞ்சுக்கு. லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு அண்ட் பெப்பர் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சோன்னே என்னோடய வேலை என்னென்னா எனக்கு டீ போடுறது தான், அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நேற்று வந்து களி பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த களி இருந்தது அதில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சாச்சு. ஸோ மார்னிங் இந்த மாதிரி கரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக தயிர் உப்பு இதில் வேணும்னா வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுங்க. இது வந்து ரொம்பவே நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து கூலாக வந்து காய்ச்சுவாங்க, பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நைட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு மார்னிங் குடித்தாலும் ரொம்பவே நல்லது தான். ஸோ இதுதாங்க எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு. ஹர்ஷனுக்கு வந்து பிரெட்டு கேட்டால் அவனுக்கு பிரெட்டு கொடுத்தாச்சு. என்னோடய டீயும் சைட் பை சைடு ரெடி ஆகிட்ருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு மார்னிங் இந்த வெதருக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாவது சூடாக ஏதாவது குடித்தாதான் நல்லாயிருக்கும். மார்னிங்கே வெந்நீர் குடித்தா கூட இந்த ஒரு டம்ளர் டீ இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்க. ஸோ அதனால தான் மார்னிங்கே எஞ்சி டீயை போட்டுருவேன். குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் பாலை வச்சாச்சு. ஸோ என்னோடய டீயும் ரெடி ஆகிடுச்சு. தர்ஷு குட்டியும் எந்திரிச்சிட்டு விளையாடிட்டுருக்குறாங்க, ஹர்ஷனும் எஞ்சிட்டான். 2 அப்புறம் இப்போ தான் இன்றைக்கி தான் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப விளையாட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கோட, இன்றைக்கிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட்டு. ஸோ அவனை ப்ரெஷ்அப் ஆக்கிட்டு வந்துட்டு அவனுக்கு லஞ்சுக்கு வந்து அவன் கேட்டது தான் என்னென்னா, பாஸ்தா ஒன்று வீட்டில் சாப்பிடுவான் இல்லைனா ஸ்கூலில் கொண்டு போய் சாப்பிடுவான். எப்போவுமே ஸ்கூல்லையே சாப்பிட்டுடுவான். இன்றைக்கி அவன் கேட்ட லஞ்சு என்னென்னா, எனக்கு பாஸ்தா வேணும், 2 வேணும், 1 வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அவன் கேட்டதவே லஞ்ச் பாக்ஸ்லேயும் வச்சு விட்டாச்சுங்க. இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ஹெவியாக வச்சு விட்டாலும். ஸோ கம்மி கம்மியாக வச்சு விட்டோம்னாலும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ லஞ்சையும் பேக் பண்ணியாச்சு. அங்கேயே மோஸ்ட்லி கொடுப்பாங்க, பட் இருந்தாலும் எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறனால அவனும் என்றைக்காவது கேட்பான். ஸோ அதனால் என்றைக்காவது தான் லஞ்சு வந்து நான் பேக் பண்ணுவேன். அவன் கேட்குற அன்றைக்கி மட்டும்தான் பேக் பண்ணுவேன், மற்ற நாள் பேக் பண்ணவே மாட்டேன். ஸோ பஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எனக்கு ஸ்னோ பூட்ஸ் தான் வேணும், வெளியில் நல்ல ஹெவியாக தானே ஸ்னோ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்னோ பூட்ஸ் வேணும்னு சொல்லி ஸ்னோ பூட்ஸ் தான் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த வின்டர் டைமில் ஷூ சாக்ஸ் வந்து போடுறது ரொம்ப கடியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் என்னென்னா, அம்மா எனக்கு இந்த ஷூ வெயிட்டாக இருக்குன்னு சொன்னால் சரி கலர்டிடா அப்படின்னா கேட்க மாட்டான், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அந்த ஷூவை தான் போட்டிருக்கிறான். இவங்களை கிளப்பிட்டு நானும் வந்து கிளம்பி போய் அவனை விட்டுட்டு வரணும். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷு குட்டி ஜாக்கெட் போட்ட உடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அவங்க அப்பா வந்து இழுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. வெளியே மழை வேற பெஞ்சிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் ஹர்ஷனும் கிளம்பியாச்சு. 2 அப்புறம் ஸ்கூல் போகிறனால ஹர்ஷனுக்கு ஒரே ஹாப்பி, நான் என்னோட மிஸ்ஸை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்லோவாக போகணும் ஹர்ஷன், ஸ்லோ. வலுக்காது, இன்னும் அங்கேயே பஸ் வரல போல. இங்க பாரு ஹர்ஷன், எவ்வளவு ஸ்னோ விழுந்துருக்குன்னு எடுத்தா வராது ஹர்ஷன், இப்ப மழை பெய்யுதுல. எங்க பாரு, எடுத்து பாரு, பிடிக்க முடியாது உருண்டை இல்ல நிற்காது. ஏன்னா மழை பெய்யுதா, வெதர் இதாக இருக்கு. நான் இங்கே பாரு மழை பெய்யுது பாரு, நடங்க இங்கே வா. அங்கே பாரு புல்டோசர் க்ளீன் பண்ணுறாங்க, வா. வேலாம் க்ளீன் பண்ணுறாங்க, இது வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. யார் க்ளீன் பண்ணி? அப்பார்ட்மெண்ட் மாட்லேருந்து வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஆங்களா? வா.
பாத்தியா காரை பாத்தியா நம்மளோட கார் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு ஸ்னோவை. அது வந்து அப்பா போட்டிருக்காங்க. இல்ல எப்படி அங்க அந்த இங்க வா மலையில நனையாத நின்னு வா. ஏ எப்படி அந்த கிரே கலர் கார்ல அப்படி ஆச்சு தெரியலையே. பை வணிதா போ சார். Bye, Hashan. Bye, take care. Bye, take care. Bye, take care. Slow va. Track panne. Bye. பஸ் போனதுக்கு அப்புறம் தான் நீ போகணும் எனக்கு பாய் சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லுவான். ஸோ அதனால அது கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம வரணும். அது கிளம்ப வரது கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு எடுக்கிறனால. நானும் வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு அதுதான் ஒரு இது வந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு இது மிளகு வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த ஸ்டைலில் பண்ணுங்கங்க சிக்கன் கிரேவியோ குழம்போ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வாசனை கொடுக்கும் அந்த கல்பாசி. அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கி வதக்க விட்டுக்கோங்க. நான் இங்கே சமைச்சிட்ருக்கேன்றனால தர்ச்சு குட்டியும் எல்லாத்தையும் எடுத்து நானும் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே நான் என்ன பண்ணுறனோ அதையே இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி கொஞ்சம் நேரம் பண்ணட்டும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பேன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வெளுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்கங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயம் எந்த ரேஷியோவில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா மசிய வந்துடும். நம்ம அடித்து வந்து சேர்க்குறத காட்டியும் இந்த மாதிரி நல்லா வதங்குச்சுனாலே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சிருச்சு இல்லையா. கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கேற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இது ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட. இது வந்து எதுனா நம்ம அரிசியெலாம் சேர்த்துருப்பாங்க அந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூளில். ஸோ அதனால குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதையும் இந்த ஸ்பைசஸ் கூடையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து வெந்துடும். சிக்கன் கிரேவியை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டைலில் வைக்கலாம். அதாவது அரைச்சி ஊற்றி பண்ணலாம், அப்புறமா இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் தொக்கு மாதிரி ஒரே கிரேவியாக வேக விடலாம். ஸோ ஒரே மாதிரி பண்ணி போர் அடிக்காததுக்காக நான் வந்து இந்த மாதிரி சம்டைம்ஸ் அரைச்சி பண்ணுவேன், அப்புறம் இந்த மாதிரி கிரேவியாகவும் பண்ணுவேன். ஸோ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி விட்டீங்க அப்படின்னா சிக்கன்லேருந்தையும் தண்ணி வரும். ஸோ என்னென்னா அது சிக்கன் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஊற்றிட்டு இதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. இது கொதிச்சிட்ருக்க டைமில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனுக்கு அந்த ஸ்பைசஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கனால நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் கொடுக்கும். வேறு ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ மிளகு வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வாசம் வர்ற வரையும். இதை வந்து ஒரு 1/2 வறுப்பட்டதுக்கு அப்புறமா
கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கோங்கங்க. ஸோ நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நல்லா வந்து அந்த வாசம் வரும். அதுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த சைடு குழம்பும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட், கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி கூட ஆட் பண்ணலாம். முந்திரி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் வரும். நம்ம இதே இது பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் அன்றைக்கி பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிட்டு அடைச்சிட்டு இந்த கொதிச்சதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க தேங்காய் சேர்த்துட்டு. ஸோ இது வந்து கொதி வரட்டும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த தேங்காவோட இந்த ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் தேங்காய் சேர்த்துட்டு மல்லி இலை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கலந்துட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ வந்து கொதிச்சிருச்சா, இப்போ சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பெப்பர் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு அந்த மசாலா, அதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், சோம்பு, பட்டை இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகாய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிளகு பொடி, அதை வந்து இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு பாதியை மட்டும் நிறுத்திட்டு மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் நம்ம அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கலாம். இப்போ கலந்துட்டு நான் அதையும் வந்து இருக்கிற கொஞ்சத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும். நிறைய தண்ணி விட்டீங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஸோ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்கங்க. என்னென்னா நான் வந்து இரும்பு கடாயில் பண்ணுறதுனால மோஸ்ட்லி அந்த தண்ணியெல்லாம் வத்திடும். நீங்கள் வந்து நார்மல் கடாயில் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய தண்ணி விட்டுரும். இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணும்போது தண்ணி வந்து நல்லா வந்து சுண்டி வந்துடும். அதனால தான் இரும்பு கடாயில் பண்ணுறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை நல்லா போட்டுக்கிறேங்க. மல்லி இலை போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மல்லியோட ஃப்ளேவரும் இந்த பெப்பர் சிக்கனுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே ஆட் பண்ணனால நான் ஆட் பண்ணலை. இப்போ வந்து திரும்பவும் மூடி போடாமல் விட்டுருங்க. மூடி போட்டிங்க அப்படின்னா தண்ணி விட்டுகிட்டே இருக்கும். அதனால் இப்போ மூடி போடாமல் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ மூடி போடாமல் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்ஸில் ஆஃப் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் சிக்கன் சிக்கன் குழம்புங்க, சூப்பராக இருந்தது. சிக்கன் பெப்பர் சிக்கன் வந்து எப்போவுமே நான் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன். இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, இதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் கழுவணும், அதுதான் வேலை. ஸோ வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கையோட முடிஞ்சிடும். ஹர்ஷனை ஸ்கூலுக்கு அனுப்புனதோட பார்த்தல அப்படின்னா நம்மளுக்கும் ஒவ்வொரு வேலையும் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் இப்படி. ஸோ விஷுவல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அயன் கடாய் வந்துட்டு எப்படி வந்து சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா அது ஒவ்வொரு டைம் வந்து உடனே கழுவி வச்சோம் அப்படின்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு நல்லா வந்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு அப்படியே உடனே கமுத்தி வச்சிடாதீங்க. கமுத்தி வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி படப்பட என்ன ஆகும்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து கழுவிட்டு நம்ம உடனே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி 2 கடாயும் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அந்த சூடு ஏறுற வரையும் அந்த தண்ணியெல்லாம் இதாகிற வரைக்கும் விட்டுருங்க. தண்ணி வந்து இஞ்சிருச்சு, அதாவது தண்ணி இல்லாமல் இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்லா இது வந்து சூடு ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டில் இருக்கும், நம்மளுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சூடு நல்லா இதானதுக்கு அப்புறமா, சூடே இல்லைங்கிறது போது சூடு ஆறிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா நம்ம வந்து எண்ணெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுருங்கங்க.
இவ்வளோதான். பட் இதில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும், எந்த ஒரு இதாக ஐட்டமாக இருந்தாலும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கங்க. நானுமே வந்துட்டு சம்டைம்ஸ் எல்லாம் பொரியெல்லாம் பண்ணும்போது இதில் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேக்கமெல்லாம் போடுறதுக்காக வேக்கமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். போட்டு முடிக்கவே வந்து எல்லா வேலையும் பார்த்து முடிக்கிறதுக்கே 2:00 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹர்ஷனும் வந்துடுவான். இதோட நானுமே இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.